ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெள்ளரிக்காய் வச்சுட்டு ஒரு வகையான சமையல் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மோஸ்ட்லி வெள்ளரிக்காய்னா சேலட் தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி சமைப்போம், நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நானும் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம வீட்டில் சமைப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இந்த வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வெள்ளரிக்காவை நம்ம தோல் எப்படி சீவோமோ இதே டிசைனில் தோல் சீவிட்டு இந்த மாதிரி விதையை மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி அதோட சதை பகுதியை நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம பார்த்துடலாம். பழுத்த மிளகாய் நான் ஒரு பாதி இந்த மாதிரி நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலுக்கு மெயினாக பூண்டு அவசியம் தேவைப்படும், அதனால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன பச்சை மிளகாய், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு, அப்புறம் சிக்கன் ஸ்டாக் தேவையான அளவு. உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் இறைச்சி இருந்துச்சுன்னா கூட சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கலாம், இல்லைனா அதை வந்து சாப் பண்ணியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வெந்ததும் அடுத்ததாக பழுத்த மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்ச வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வேண்டாம், வெள்ளரிக்காயிலேருந்தும் நீர் வெளியாகும். கொஞ்சமாக சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரைச்சி வச்ச சோள மாவு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளாக சமைச்சிடலாம், ரொம்ப ஈஸியான ஒரு சமையல். சட்டுன்னு சமைச்சிடலாம், டுப்புன்னு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட, சோறுக்கு இல்லாமல் வெறும் அப்படியேவும் சாப்பிடலாம் டயட்டில் உள்ளவங்க. இந்த சமையல் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களே அசத்துங்க. இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இயல்பான லைஃப் சமையல் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே மறந்துடாமல் பெல் ஐக்கோன் தட்டிட்டு ஆன்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. அதனால் ஒரு சாப்பிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பர்ஃபெக்ட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அருமையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் வெள்ளரிக்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே இப்படி சமைச்சு சாப்பிடுங்க, அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.